ஹலோ மைடி கிரிக்டிவி ஃபார் யூ மக்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிஷ். ஐபிஎல் 2024 ஆக்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஆர்சிபி எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க இந்த ஆக்ஷனில், அவங்ககிட்ட எவ்வளோ பர்ஸ் அமௌண்ட் இருக்குது, டீம் ரெக்குயர்மெண்ட் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ ஐபிஎல் 2024 அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு வந்து போயிடலாம். இப்போ அவங்களோட அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவனை பார்ப்போம். அண்ட் இந்த பிளேயிங் லெவனில் ரெண்டு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குது, மற்றபடி அந்த 9 பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஃப் டூ பிளேசஸ், விராட் கோலி, ராஜத் பட்டிதர், கிளென் மேக்ஸ்வெல், கேம்ரான் கிரீன், தினேஷ் கார்த்திக், கரண் சர்மா, ரைசி டாப்லி அண்ட் முகமது சிராஜ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9 பிளேயர்ஸாக இருக்காங்க. மற்றபடி அந்த 2 பிளேயர்ஸ் வந்து ரிக்குயர்மெண்ட், ஒரு பேசர் தேவை, இந்தியன் ஃபினிஷர்ஸ், இந்தியன் ஸ்பின்னரும் வந்து தேவை இப்போதைக்கு டீமு படி. ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷனில் வந்து அவங்க எப்படி வேணாலும் அந்த பிளேயிங்கில் அவனை வந்து அமைச்சிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து இப்போ டீம் ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குது. பர்ஸ் அமௌண்ட்டை பொறுத்தவரையிலும் 23.25 crores வந்து வச்சுருக்காங்க. இவங்க எந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து இந்த ஆப்ஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திக் தியாகி, மிச்சல் ஸ்டார், பெரிய விட் போகல எடுக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். மற்றபடி அட்லீஸ்ட் நம்ம ஸ்டார்க் இல்லை அப்படின்னாலும் கோயிட்ஸை வந்து உள்ள கொண்டு வருவாங்க. இந்தியன் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா ஷாருக் கானை கொண்டு வரதுக்கு மேக்ஸிமம் நல்ல ஒரு சாய்ஸ் வந்து இருக்கு. அண்ட் ஆர்சிபிக்கு அவர் வந்தார் அப்படின்னாலுமே நல்ல ஒரு பேட்டிங் லைனப் வந்து இருக்கும், ஃபினிஷரும் வந்து சூப்பராக வந்து இருந்த மாதிரி தான், இவரும் வந்து பக்கா ஃபினிஷர். ஸோ நம்ம டிகே அண்ணா கூட லைட்டாக ஏதாச்சும் வந்து பிசிறு தட்டினார் அப்படின்னா இவர் பார்த்து முடிச்சு விடுவார். மற்றபடி ஆர்சிபி டீம் வந்து பக்காவாக இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கு. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா ப்ரோ இந்த பிளேயருக்கு பதிலாக இந்த பிளேயர் வந்து நீங்கள் பிளேயிங் லெவனில் கொண்டு வரலாம், அண்ட் ரிக்வயர் பிளேயரில் இந்த பிளேயரை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்னு யாராக இருந்தால் அதுவும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க.